வெயில் சுட்டெரிக்கிற இந்த கோடை காலம் வந்ததுமே வருஷத்துக்கு பல லட்சக்கணக்கான உயிர்களை பழிவாங்குற இந்த கொசுக்களோட காலமும் சேர்ந்தே வந்துடுது. இந்த வெப்பமான காலநிலை கொசுக்களோட முட்டைகளை குஞ்சு பொறிக்க சரியான சூழ்நிலையை கொடுக்குது. இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது தலைக்கு மேலே 50க்கும் மேலே கொசுக்கள் சுத்திட்டு இருந்துச்சு. நம்ம தலைக்கு மேலே அதிகப்படியான கொசுக்கள் பறக்க என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம். மனித உடல்லேருந்து வெளியேறும் துர்நாற்றம், கார்பன் டை ஆக்சைடு, வியர்வை மற்றும் உடலோட வெப்பநிலை, இந்த காரணங்களை பொறுத்து தான் கொசுக்கள் நம்ம கிட்ட இருக்கப்படுது. கொசுக்களால் நம்ம உடல்லேருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் துர்நாற்றத்தை 300 மீட்டர் தொலைவிலிருந்தே உணர முடிகிறது. பெண் கொசுக்கள் தான் நம்மளோட ரத்தத்தை உறிஞ்சுகிறது. ஆண் கொசுக்கள் தங்களோட உணவை தாவரங்கள்லேருந்து பெறப்படுது. அப்போ பெண் கொசுக்கள் நம்ம ரத்தத்தை உறிஞ்ச காரணம் என்னன்னா, நம்ம ரத்தத்தின் புரோட்டீன் சத்துக்கள் கொசுக்களின் முட்டைகளை உருவாக்க தேவைப்படுறதுனால தான். கோடை காலங்களில் கொசுக்கிட்டிருந்து தப்பிக்க என்ன வழிகள்னா, நம்ம வீட்டை சுற்றி கொசுக்கள் முட்டையிடாத மாதிரி தண்ணீர் தேங்காமல் வைத்துக்கொள்ளலாம். வீட்டுக்குள்ளே கொசுக்கள் வராத மாதிரி கொசு வலைகளை பயன்படுத்தலாம். நம்ம உடம்புல அதிக துர்நாற்றம் வராத மாதிரி நம்மளை பராமரிச்சுக்கலாம். இன்றைக்கான உங்களுடைய மினிட்ஸில் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்.